அது ஒரு வேடிக்கை. இப்போ ஐயா கலைஞர் அவர்கள் வந்து ராமர் கோயில் வரும்போது, ராமர் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார் பாலம் கட்டும்போது, அப்போ ராம் இந்துக்கள்னா ஒரு இந்துக்கள்னா திருடர்கள் என்று பொருள் அப்படின்னு சொல்லிட்டார். அந்தப்போ ஐயா கருணாநிதியுடைய நாக்கா இருக்கிறதுக்கு பரிசுன்னு அறிவித்தவங்க தான் இந்த வட இந்திய சாமியார்கள். அது மாதிரி எது ஒரு வேடிக்கை. அவர் சொல்கிற கருத்தை நீங்கள் கருத்தாக தான் எதிர்கொள்ளணும். அவர் கழுத்தை அறுத்துக்கிட்டு வந்தால் இதெல்லாம் இது எப்படிப்பட்ட பேச்சு? இதெல்லாம் ஒரு சாமியார் என்ன இதெல்லாம் பேசுறது? நீ என்ன சாமியார் அப்போ? தலையை வெட்டிட்டு வாங்குறது நீ ரவுடி, நீ பொறுக்கி, நீ எப்படி சாமியார் ஆக முடியும்? அவர் சொல்கிற கருத்து பிடிக்கல, அது கருத்தாக எதிர்கொள்ள அப்படி சொல்லக்கூடாது. முதல் சனாதனம்னா என்னன்னு விளக்கி பேச யாராவது இங்கே இருக்காங்களா? சனாதனம்னா விளக்கி, மானுட பிறப்பில் உயர்வு தாழ்வு பார்க்கறது எப்படி ஒரு தர்மமாகும்? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வெற்றான்னு என்னுடைய வேதம் கற்பிக்குது. அந்த வழியில் நின்று பார்க்கும்போது நான் எல்லா உயிர்களும் எனக்கு சமம் தான். அதில் கருப்பாக இருக்கிறவன் தாழ்ந்தவன், சிவப்பாக இருக்கிறவன் உயர்ந்தவன், குள்ளமாக இருக்கிறவன் தாழ்ந்தவன், உயரமாக இருக்க உயர்ந்தவன், இதெல்லாம் என்னது? இது எந்த நூற்றாண்டில் வாழ்றீங்க நீங்கள்? அண்ணாமலை நீங்கள் பயந்துட்டதாக சொல்கிற பார்த்ததே இல்லை. பயந்துட்டேன் என் பரம்பரைக்கே கிடையாது தம்பி. அஞ்சு விதம் அடிபணி வந்து எங்கள் இன பரம்பரைக்கே கிடையாது. எங்களுக்கு தெரியும், எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பிச்சிருக்காரு. பயம் என்பது ஓலைகளின் தோழன், வீரனின் எதிரி. அதனால் எனக்கு அது பயமே கிடையாது. பயப்படுற ஆள் மாதிரியா தெரியற என்னன்னு அவர் சொல்லுவார் பயந்துட்டார் அப்படின்ட்டு. இந்த வழக்கு, இந்த பிரச்சனையெல்லாம் 13 ஆண்டுகளாக பார்த்துருக்கேன். எத்தனை முறை சிறைக்கு போயிட்டு வந்திருக்கேன் தம்பி. அண்ணாமலை என்னைக்காவது சிறைக்கு போயிருக்காரா? ஒரு வழக்கு அவர் மேலே இருக்கா? 128 வழக்கு இருக்கு என் மேலே. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் மேலே 128 வழக்கு. எனக்கு சீனியர், எனக்கு மூத்தவர் எங்கள் அண்ணன் நக்கீரன் கோபால். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களை என்ன அளவுக்கு வழக்கு வச்சுருக்கிற ஒரு ஆளை சொல்லுங்கள். இந்த கேஸுக்கு தான் நீங்கள் பயந்துதான் சொல்றீங்க? எந்த கேஸ்? இந்த கேஸ் இன்னைக்கு போட்டதா? எதையாவது பேச்சு அழையக்கூடாது. சும்மா இந்த கேஸ் இப்போ போட்டதா? அது எதுக்கு பயப்பட போகிறேன்? அவர் சொல்கிறத அவர் சொல்வார், அவர் ஏதாவது சொல்லிட்டுருப்பார். அவர் பயப்படுறாரா நான் பயப்படுறானா? நீங்கள் பயப்படுறீங்களா நான் பயப்படுறேன்? நீ திமுகவின் சொத்துப்பட்டியில் வெளியிட்டீங்கள, ஊழல் பட்டியலில் வெளியிட்டீங்கள, வெளியிட்டீங்கள. அதிமுகவின் ஊழல் பட்டியலையும் சொத்துப்பட்டியிலையும் வெளியில்ல. அப்போ நீங்கள் பயப்படுறீங்களா? அதிமுகவுக்கு பயப்படுறீங்க? ஏன்னா கூட்டணி விட்டு கழட்டி விட்டால் என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறீங்க. நீங்கள் பயப்படுறீங்க நான் பயப்படுறேனா? அதே மாதிரி அண்ணாமலை என்ன சவால் விட்டுருக்காருன்னா, சேகர் பாபு வந்து 19 தேதிக்குள்ளே தன்னுடைய பதவி வந்து நீங்கள் நான் கூட தான் சவால் விடுறேன். பிரதமர் இதுக்கு பதவி விலகணும்ட்டு சும்மா நீங்கள் சொல்கிற சவால். நீங்கள் ஓட்டு போட்டு தேர்வு பண்ணீங்களா? அவரை சொல்லுங்கள், நீ ஓட்டு போடல இல்லை, நீங்கள் தேர்வு பண்ணீங்களா? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒருவரை கீழே இறங்க வைக்கிறது மறுபடி தேர்தலில் சேகர் பாபு மக்கள் தான் தோக்கடிக்கணும். நீங்கள் ஆனவுன்னா நீ விலகணும், நீ தீக்குளிக்கணும், நீ பதவி விட்டு போகணும். இதெல்லாம் எப்படி? திடீர்னு சனாதனத்தை இனிமேல் தொடர்ந்து பேசுன்னு சொல்கிற உதயநிதி எப்படி பாருங்க? தொடர்ந்து இனிமேல் பேச தம்பி பேசுகிறத வந்து ஏற்கிறேன் எதிர்க்கிறேங்களா? அவருக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குது. அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, சனாதனம்ங்கிறது இன்றைக்கி தோன்றியதா? நீங்களே அதிகாரத்தில் எத்தனை முறை இருந்திருக்கிறீங்க? அப்போலாம் அந்த சனாதனத்தை வேற இருக்க வீழ்த்துவதற்கு நீங்கள் செஞ்ச முயற்சிகள் என்ன? நீங்களே சொல்கிறீங்க, எங்கள் தாத்தா வந்து 5 வயசில் சனாதனத்தை எடுத்து போராடினார், 90 வயசு வரைக்கும் போராடினார், ஒழிக்க முடியலப்போ. அப்படி தானே அர்த்தம்? இப்போ திடீர்னு தேர்தல் வரும்போது சனாதனத்தை பிடிச்சி தொங்குறது காரணம் என்ன? முதல்ல அம்மா உட்கார்ந்துருக்குறாங்க, எல்லா குருமார்களும் புரோகிதர்களும் உட்காந்து ஓதுறாங்க உங்கள் வீட்டில். அங்கே வீட்டிலே இருக்கிற சனாதனத்தை ஒழிக்க முடியலையே நீங்கள். அப்புறம் முதல்ல சனாதனம்னா என்னன்னு என் தம்பி விளக்கி பேசணும்ல. சனாதனம்னா என்ன? பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதம் கற்பிக்கிற ஒரு கோட்பாடு. அதை வர்ணாசிரம தர்மம்ங்கிறாங்க, அதை சனாதனம்ங்கிறாங்க. தலையில் பிறந்தவன் உயர்ந்தவன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், தொடையில் பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன் அப்படின்னு அவங்க பகுத்து வகுத்து வச்சுருக்கிறத சொல்கிறாங்க. தான் இருக்குது, மனித பிறப்பில் உயர்வுதாலும் இருக்குங்கிறாங்க. அதை ஏற்க நம்ம மறுக்கணும். அதுதானே, அதை அந்த காலத்துலேருந்து இருக்கே, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்குன்னு பாடினதை விட சனாதன மறுப்பு இருக்கா? யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தானே எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை பாடினதை விட இருக்கா? இது சனாதன மறுப்பு இருக்கா? அது அம்பி தேர்தல் வருது, அதனால் இந்த நேரத்தில் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஜாதி ஒழிப்புங்கிறது சாத்தியமாக? சாதியை நீங்கள் சாதியை ஒழிக்காதீ, கடந்து போங்க. சாதி மத பற்று என்பது தமிழ் பேரினத்திற்கு திட்டமிட்டு ஊட்டப்பட்ட ஒன்று. மொழி இனப்பட்டு பற்று வந்து திட்டமிட்டு சாகடிக்கப்பட்டது. நீங்கள் சாதி மத உணர்ச்சியை சாகடிக்கணும்னா மொழி இனப்பற்றை ஊட்டணும்.
இப்போ நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, நீங்கள் சனாதனத்தை ஒழிங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஒரு பொது தொகுதியில் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு ஆதி தமிழ் குடிய தேவேந்திரரை அல்லது பறையரை நிப்பாட்டு. அம்மையார் ஜெயலலிதாவாது ஒரு ஆரிய பெண் பராப்பண பெண் நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது தலித்தலில் மலையை திருச்சி பொது தொகுதியில் கொண்டு பாராளுமன்றத்தை நிற்க வச்சு வெள்ள விட்டாங்க. நான் 22 தொகுதி 2016 கொடுத்தேன், 21 16 தொகுதி பொது தொகுதி கொடுத்தேன் தேவேந்திரருக்கும் பறையருக்கும். நீங்கள் அப்படி கொடுப்பீல, அப்புறம் என்ன சனாதனத்தை ஒழிக்கிறீங்க? சரி, டிப்டி சீஃப் மினிஸ்டர் துணை ஒரு முதல்வர், உங்கள் தாத்தா காலத்தில் உங்கள் அப்பா இருந்த மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்டவரை கொண்டாங்க. ஆதி திராவிட நலத்துறை தவிர ஒரு துறையும் கொடுக்காது, நீங்கள் என்ன சனாதனத்தை ஒழிக்கிறது? சும்மா வாய்க்கு வந்தது பேச்சாலே கூடாது. சனாதனத்தை அழித்து சமத்துவம் சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவது அப்படிங்கிறது எப்படி செயல்? எங்க வார்த்தையிலே எத்தனை அழைப்பு பாட சொல்லுவீங்க? வேலைக்கு வந்து சேர்ந்திருக்காங்க அவங்க, ஏற்கனவே குற்றவாளிகள் பல கொலை வழக்குல இருந்து தலை அந்த புரியுது அவங்களுக்கு தண்டனை வெளியில வந்து இங்க தலைமறைவாகி அந்த அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது அவங்க நடவடிக்கை பிடிக்காம அங்க வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. அப்போ இங்க திருப்பி போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தண்ணியை போட்டு நிறைந்த போதையில தான் வச்சிருக்காங்க. அது இப்போ சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சலுங்கிறான். இந்த மாதிரி செயல்களை வந்து நடத்துறதுக்கு சமூகம் குற்றவாளி. இப்போ நான் வந்து நான் குற்றவாளி, மதுவை திறந்து வச்சிருக்கேன், நான் யாரு வெட்டுறது சரி, கையை தனியாக வெட்டி காலை தனியாக வெட்டி, அப்போ அந்த கொடு குரூர எண்ணம் இருக்குல்ல, ஒரு கொடுமையான சிந்தனை போக்கு இருக்குல்ல அந்த, அது எப்படி அதை எப்படி பார்க்கறது? அதுக்கு மதுதானே காரணம். மது ரீதியாக நடக்கிற எல்லா கொலைகளுக்கும் மதுவை திறந்து வச்சிருக்க சிஎம் தான் பொறுப்புன்னு சொல்றேன். அவன் வேற என்ன, நீங்க எப்படி சொல்லுவீங்க? இப்ப ரூசோ வந்து நீ ஏன் குற்றவாளியை பிடிச்சி தூக்கில தொங்க விடுற? அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தூக்கில போடுன்றான். இப்ப 6 வயசு பிள்ளை கற்பழிச்சிடறான், 60 வயசு அம்மா கழுத்தறுத்து போட்டு நகை திருப்பி ஓடிடுறான், வன்புணர்வு செஞ்சிடறான், கோழி போற இடத்துல கொலையை பண்ணி போடுறான்னா நிறைந்த மது போதையில அது நிதானமற்ற நிலையில செஞ்சுடுறான். இப்ப அதுக்கு காரணம் யாரு? கிரியாவுக்கு யாரு மூலம் யாரு? அப்புறம் நீங்களே என்ன சொல்றீங்க? செயலை குற்ற செயலை செய்யறவன குற்றம் செய்ய தூண்டுறவன் தான் குற்றவாளிங்கிறீங்க. அப்ப யார் குற்றவாளி? அதுதானே நீங்க பார்க்கணும். இந்த நாட்டில் இவங்க பாருங்க, பள்ளிக்கூடத்து பிள்ளைகள், என் தம்பி மயன் வந்து படிக்கிற அவன் விடுதலை தங்கி படிக்கிறான், அவனோட படிக்கிற பிள்ளைகள் கஞ்சாடிச்சிட்டாங்க கல்லூரியில் படிக்கிறது. அப்ப எப்படி கஞ்சா வந்து கல்லூரி வளாகத்தில் கிடைக்குதே, அதை தடுக்க முடியல, ஆனா காவல்துறை கைது பண்ணி கொண்டு காவல் நிலையத்தில் வச்சுக்கிறது. கஞ்சா விற்காம தடுக்க முடியல அவனால கல்லூரி வளாகத்துல. அது மானம் இருக்கிறவங்க மேல போட்டா அதா நம்ம கேட்டு வாங்க முடியும். பெரியார் திரும்ப திரும்ப சொல்றாருல, மானம் உள்ள 1000 பேரோட நீ சண்டை செஞ்சிடலாம்டா, மானம் கட்ட ஒருத்தனோட சண்டையே போட முடியாதுங்கிறார். இப்போ மானங்கட்ட ஒருத்தியோட போய் நான் இன்னும் சரி செஞ்சு நீ சண்டை போட்டு சுட்டிங்களா, நான் என்ன வேலை செஞ்சுருக்கேன், அவங்க என்ன வேலை செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. நான் இந்த இதை பற்றி பேசுகிறதே அறிவுறுத்து தான் ரொம்ப நாளும் அமைதியாக இருந்தேன். என்னுடைய அமைதியை நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்புகிற மாதிரி இருக்கணும்னா வெறியாய் திருப்பி பேச வேண்டியது இருக்குது. இன்னைக்கு வந்து வீடியோ என்ன ரிலீஸ் பண்ணுறாங்க தம்பி? தம்பி யாரு? வீடியோ போட்டாங்க. நல்லது தம்பி, அதை விடுங்க தம்பி, அதை விடுங்க தம்பி. நீங்க திமுக ஆதரவா? நீங்க ரொம்ப நாளா திமுக என்னை பிஜேபியின் பிடின்னு சொல்லிச்சு, உங்களுக்கே தெரியும். இப்ப தம்பி அண்ணாமலை என்னை திமுக பிடிங்கிறாரு. நான் உண்மையிலேயே யாருடைய பி டீம் இல்ல, நான் தான் மெயின் டீம். இப்ப அண்ணன் சிரிக்கவா அளவா சொல்லுங்க நீங்க. இல்ல இல்ல அதுல அதுல இருங்க 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 இருங்க. நான் அண்ணன் வந்து உங்களுக்கு, நீங்க எல்லாம் குரூப் டான்சர்ஸ், நான் சோலோ ஹீரோ, நான் எப்பவுமே தனிச்சுதான் போட்டிடுவேன். நான் சொல்ற அப்ளிகேஷன் நீங்க சொல்ற, நான் சொல்ற வாய்ப்பை இஷ்யூ பேஸ்டா சிந்திங்க. நீங்க காவிரியில தண்ணி தர மறுக்கிற காங்கிரஸ கூட்டணியில வைக்காதீங்க, ஒரு அழுத்தம் கொடுங்க. உரிய நதிநீரை நீங்க பங்கிட்டு தரலைன்னா உனக்கு தேர்தல தொகுதி பங்கிடு இல்லைன்னு சொல்லு. அவன் அவன் ஸ்டேட்டுக்கு உண்மையா இருக்கல, நீங்க எங்க ஸ்டேட்டுக்கு உண்மையா இருங்க. இல்ல இந்தியாவை காப்பாற்றணும், அதே சிந்தனை ஏன் கர்நாடகாவில் இருக்க சீஃப் மினிஸ்டர் வர மாட்டேது? அவருக்கு இந்தியா இல்லையா? அவருக்கு இந்தியா முக்கியம் இல்லை, அதை தாண்டி அவருக்கு அவர் மாநில மக்களே நலன் முக்கியமா இருக்குல்ல. அப்ப அதையும் தாண்டி உங்களுக்கு என் மாநில மக்களே நலன் முக்கியமா இருக்கணும்ல. அங்க போய் நான் டெல்டாக்காரன்னா டெல்டாக்காரன் பட்னி எடுத்து சாகிறத ரசிக்கிறீங்களா? அப்போ அது எப்படி?
என்ன நீங்க சொல்றீங்க, கச்சத்தீபம் கொடுத்தது கொடுத்ததான்னு சொல்றவருக்கு நீங்க கூட குட்டி வருவீங்க. அப்படித்தானே, அப்படித்தானே நீங்க சொல்ற, தண்ணி ஒரு சொட்டு தர முடியாது, அப்படின்னா ஒரு ஓட்டு உனக்கு கிடையாதுன்னு தானே நான் முடிவு எடுக்கணும். என்ன தம்பி நீங்களா சொல்லுங்க, எனக்குன்னு தன்மானம் இருக்குல்ல, மெகா கூட்டணி இல்ல, யார் முதல்வர்னே தெரியல, எல்லாருமே முதல்வர் காசு போடுவாங்களா, பிரதமர் இருக்கு, இல்ல இல்ல ஆசப் தம்பி கூட்டணி அப்படி பிரச்சனை இல்லை. நீங்க யார் அதிக இடம், ஒருவேளை அம்மா மம்தா, இல்ல ஒருவேளை திமுக, இல்ல ஒரு மேல வேற சந்திரசேகர யார் இருக்காங்களோ அவங்க யார் அதிகப்படியா வெல்றாங்களோ அப்படி தேர்வு செய்யலாம். சுழற்சி முதல்ல நீங்க 2.5 ஆண்டு நீங்க 2.5 ஆண்டு கூட பண்ணலாம், அது தேர்தலுக்கு அப்புறம் கூட முடிவு பண்ணலாம். அப்படி வரும்போது அதை நான் ஏன் வரவேற்கிறேன்னா, அப்பதான் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி மலரும், இல்லைன்னா கூட்டணி ஆட்சி தான் இதுவரை நடந்திருக்குது. அவ்வப்போது ஐயா விபி சிங்கு, ஐகே குஜரால், சந்திரசேகர், தேவேகவுடா இவங்க காலத்துல தான் கூட்டாட்சி மலர்ந்திருக்கு, மாநில கட்சிகள் ஆட்சியை தீர்மானிச்சிருக்கு, மற்றபடி கூட்டணி ஆட்சி தான். இதுல முரண்பாடு கிடையாது தம்பி, நான் எதை எடுத்து வைக்கிறேன் நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்க, எதை எடுத்து வைக்கிறேன் நீங்க உண்மையிலேயே நீங்க பிஜேபி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, அப்படின்னா நான் சொல்றதை நீங்க கேட்கணும். நீங்க எனக்கு திரும்ப திரும்ப சொல்றீங்க, பொது எதிரியா இருக்காங்க இந்தியத்தில் காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும், என் நிலத்துக்கு தேவையே கிடையாது, இவ்வளவு பெரிய நாட்டை ஆளை கொடுத்து பிச்சைக்கார நாடாக்கிட்டா, என் ஸ்டேட்டையாவது விட்டுட்டு போங்கிறத நம்ம சொல்றது, நீ எதுக்கு என் ஸ்டேட்டுக்கு, அப்ப நீ ராம என் ஊர்ல வந்து என் சொந்த நிலத்துல மோடி போட்டிடுவத நான் எப்படி இருக்கிறது, அப்ப நீ பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், பூச்சாண்டி ஆட்டிதான் என்ன பிடிஎம், பிடிஎம்னா என்ன ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும், சீமான் ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும், அவன் பிடிஎம்னா இப்ப நான் என்ன சொல்றேன், மோடி போட்டி போட்டா எனக்கு, நான் போட்டி போடுறதுக்கு நான் ஒரு இஸ்லாமிய தங்கச்சி தேர்வு பண்ணி வச்சிருக்கேன் ராமேஸ்வரர் ராமநாதத்துல, ஆனா நீங்க போட்டா நான் போடுவேன், நான் அதை வித்ரா பண்ணிட்டு, அப்படி ஒருவேளை நேரடியாக சுதேசூரியனை வச்சுட்டு நீங்க தாமரையோட நீங்க போட்டியோட தயாராக இருந்தா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், வெளியேறேன், அங்க தோக்கடிப்போங்கிறேன், அவ்வளவுதானே ஒழிய, அதுக்காக அவருக்கு போட்டான்னா நீங்க தொடர்ச்சியா போடுறீங்க. நீங்க கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வந்து நீங்க கூடி ஜமாத்து கொடுங்க, ஆயிரங்கள்லாம் பிசப்பெல்லாம் கூடி போடுங்க, திமுகவுக்கு போடுங்க, காங்கிரஸுக்கு போடுங்கன்னு சொல்லுங்க, நான் ஒன்றும் சொல்லல, சீமானுக்கு போடாதேன்னு நீ சொல்லுவேன். 10 ஆண்டு ஆட்சியை கொடுத்து நாசம் பண்ணிட்டேனா நாட்டை, அளவில்லாத ஊழல் லஞ்சத்தை எடுத்துட்டேனா, வளத்தை கொள்ளையடிச்சு கொடுத்துட்டேனா, முறையற்ற நிர்வாகம் செஞ்சுட்டேனா, அப்புறம் எனக்கு போடக்கூடாது நீ ஏன் சொல்றீங்க, திமுகவுக்கு போடுங்கன்னு சொல்லுங்க, காங்கிரஸுக்கு போடுங்கன்னு சொல்லுங்க, இல்லை அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போடாதீங்கன்னு சொல்லுங்க, அது உங்க உரிமை, எனக்கு போடாதேன்னு ஏன் சொல்லுங்க, கோவரமாக இருக்காது என் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் என்ன இப்போ 100 MLA வச்சு நாசம் பண்ணிட்டேன்னா நாட்டை, இல்லை 15 முறை 25 முறை ஆண்டு நாசமாக பண்ணிட்டாங்க அந்த நாட்டை, மலையை வெட்டி விற்றுனா, மனநல்லி விற்றனா, காட்டை அழிச்சு விற்றனா, நீரை உறிஞ்சி விற்றனா, ஒவ்வொன்றுக்கும் கமிஷன் வாங்கிட்டு வேலையை செஞ்சு கொடுத்தனா சொல்லுங்கள் நீங்கள், இப்போ எதுக்கு என்ன ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறேன் நீ, அப்போ வெறுப்பு வருமா வராத, ஒரு புதிய அரசியல் தூய அரசியல் நான் என்ன கேட்குறேன், திமுக பாவியாக இருந்தாலும் காவியை எதிர்க்கிறதுக்கு அவனை விட்டால் வழி இல்லைன்னு, நீ ஏன் பாவியை வச்சுக்கிட்டு காவியை எதிர்க்கிற, தூய ஆவியை வச்சுக்கிட்டு எதிர், சும்மா எதையா பேசிட்டு, நான் வளருவதில் உனக்கு பிரச்சனை இருக்கு, ஆபத்து இருக்கு, திருடனுக்கு திருடன் நீங்க ரெண்டு பேரும் பாதுகாப்பா இருக்கிறீங்க, அதிமுக அவன் திருட இவனும் திருட, திருடனுக்கு திருட பாதுகாப்பு, ரெண்டு பேரும் கிள்ளி கிள்ளி விளையாடுறீங்க, நான் வந்தா ரெண்டு பேரையும் தொலைச்சு போறேன், அது உங்களுக்கு தெரியுது, அதனால இவனை ஏற விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, வேற என்ன காரணம் இருக்குது. நன்றி.